சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்குமாரன் பண்ணுகிறேன் துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் விசேஷ விதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம் சங்கீதம் ஏழு அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு போல ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கும் வசனம் போல வருகிறது அல்லவா ஆ தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட தாவிது செய்த ஜபத்தின் நடுவே பரிசு தாவியானவர் வேகமாய் எழுதுகிற எழுத்தாணியைப் போல அவருடைய நாவை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறார் ஆம் சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று தாவிது அழகாய் இதை எழுதும்படி கூட ஆண்டவர் செய்திருக்கின்றார் ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதம் எழுபத்தி இரண்டின் மேல் தலையங்கத்தை பாருங்கள் சாலமோனை பற்றிய சங்கீதம் ஓ சாலமோனை பற்றிய சங்கீதம் ஓகே அன் பின்போதாக இப்படி ஒரு வசனம் வருகிறது சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் அந்த வசனத்தின் அர்த்தத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஏன் அன்பு தேவடைய பிள்ளைகளே முதலாவது இந்த சங்கீதம் எழுபத்தி ரெண்டு தாவீது தேவனிடத்தில் செய்த ஒரு விண்ணப்ப ஜபம் பாருங்க கடைசி வசனம் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு இருபது ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது ஆம் தாவீதினுடைய விண்ணப்பமாக ஆரம்பித்த பொழுது தீர்க்க தரிசன வார்த்தைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு நான் கற்றுக்கொடுக்க விரும்புகிறேன் அதை நான் வாசிக்கட்டுமா முதலாவது அவர் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார் தனக்கு மற்றும் தன்னுடைய குமாரனுக்கு ஒருவேளை இந்த சங்கீதத்தை அவர் சாலமோனை பட்டாபிஷேகம் பண்ணுகிறதற்கு முன்பதாக இந்த சங்கீத்தை எழுதியிருக்கலாம் இல்லாவிட்டால் சாலமோனை பட்டாபிஷேகம் பண்ணிய பிறகும் தாவிது ராஜா என்றுதானே அழைக்கப்படுகிறார் ஆம் ஏன் அன்பு தேவண்டிய பிள்ளையில் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படி இருக்கிற இன்னொரு ராஜா அந்த ராஜாவுக்கு மேலான ராஜா அல்லவா ஆகவே அவர் தன்னுடைய அந்திய நாட்களில் இடத்தில் எல்லாம் ஒப்படைத்த பிறகு கூட இதை எழுதியிருக்கக்கூடும் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கக்கூடும் என்று வேத பண்டிதர்கள் எண்ணுகின்றனர் ஓகே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ன அவர் ஜெபிக்கிறார் தேவனே ராஜா உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு நீதியையும் கொடுத்தரம் விசேஷ விதமாக இங்கு தாவி என்ன சொல்லுகிறார் ஆண்டவரே ராஜா ராஜாவுக்கு நியாய தீர்ப்புகளை கொடுத்தரலும் நீர் எப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிறீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று ராஜா என்று தன்னை குறித்து அவர் அங்கு சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்பொழுது அதற்கு பின்பு சொல்லுகிறார் ராஜாவின் குமாரனுக்கு உடைய நீதியை கொடுத்தரளும் அன்றுவரே ராஜாவின் குமாரனாம் ஆம் என்னுடைய குமாரனாகிய சாலம் ஒனுக்கு உம்முடைய நீதியை கொடுத்தருளும் உம்முடைய நீதியை தற்பித்தரலும் அவன் ராஜாங்கத்தை நீதியாய் அரசாண்டு அழகாய் ராஜாங்கத்தை நடத்தி ஜனங்களுக்கு நீதி செய்ய வேண்டுமே அவனுக்கு நீதியை கொடுத்தருளும் என்று சொல்லி நான் இது விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆங்கில வேதாமத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறது ஆம் தாவீதனுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு ஆம் நீதியை கொடுத்தரளும் என்பதை சொல்லப்படும் பொழுது மெய்யாகவே அவர் தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்வதற்கு அது உதவியாயிருக்கிறது என்பது போல ஒரு டிரான்ஸ்லேஷனிலே படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் முதலாவது இந்த விண்ணப்பம் ஆண்டுடைய சமூகத்தில் உகந்ததா இருந்திருக்க வேண்டும் உடனே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் அவருடைய குமாரனை குறித்து அவர் சொல்கிறார் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் என்றாலும் கூட இந்த வசனத்தில் இருந்து நிறைவு வசனம் வரையிலும் அவர் ஜபம் முடிகிறதற்கு வரையிலும் நான் என்ன எண்ணுகிறேன் சாலமோனை பற்றி சொல்ல அவர் புறப்பட்ட பொழுது அவர் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அந்த நேரத்தில் அவருடைய சந்ததி எல்லாவற்றையும் அவர் எண்ணுகிறார் என்று எண்ணுகிறேன் எப்படி சாலமோன் மற்றும் சாலமோனுடைய மகன் பின்பு வருகிறார் ரெகபயாம் பின்பு அப்படியே வருகிறது ஆகவே பரிசு தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிற அவர் தாவிதன் குமாரன் ஆகிய கிறிசுவையும் கூட அவர் தன்னுடைய சந்ததியில் வருகிறார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் ஏனான் தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே அவர் இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது பாருங்க சொல்லிக்கிட்டே வரும்போது தேவன் சொல்வார் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்ற பார்த்தீங்களா அது மாதிரி அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆம் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் இது சாலமுனை பற்றியும் பின்பு அவருடைய பிள்ளைகள் என்று அப்படியே போய் அவருடைய குமாரர் எல்லார் அவருடைய சந்ததி சந்ததியாக நினைத்து கிறிஸ்துவின் ஆழ்கை பற்றியும் கூட இது வந்திருக்க வந்திருக்கக்கூடும் என்று நான் எண்ணுகிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அழகாய் வேத வசனத்தில் பாருங்கள் விசேஷ விதமாக நாலாம் வசனம் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் சாரித்து ஏழை பிள்ளைகளை ரட்சித்து எடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரன் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்து இருப்பார்கள் பார்த்தீங்களா இவர் வந்து ஒரு தலைமுறையை நினைக்கல சங்கீதக்காரன் ஒரு தலைமுறை நினைக்கல அவர் என்ன சொல்றாரு சூரியன் உள்ள மட்டும் அவாறு இவர்கள் குடும்பம் நின்று ஆளுகிற இஸ்ரவேலர் தேவன் அரசாளுகிறதான இஸ்ரவேலரை குறித்து அவர் சொல்லுகிறார் சூரியனும் சந்திரனுள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அழகாய் ஆண்டவர் நடத்துகிற அரசாட்சி அதிலே என்ன ஒரு நன்மை கிடைக்கிறது தலைமுறை தலைமுறையாய் கத்திற்கு பயந்திருக்கிற ஒரு பயத்தோடு ஜனங்கள் வாழ்வார்கள் என்பதை முன்பதாக காண்கிறார் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் தேவனே அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்து பயந்து வாழ்வார்கள் தெய்வ பயத்தோடு வாழ்வார்கள் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் என்ன ஒரு அருமையான வார்த்தை இப்ப கவனிங்க தாவிதனுடைய கண்கள் சாலமனை மட்டும் பார்க்கல தலைமுறை தலைமுறையா சேர்த்து பார்க்குது அதுல கிறிஸ்துவனுடைய ஆளுகை மகா மகாராஜா ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி என்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் இருந்து செய்கிற ஆளுகை ஆட்சியை அவர் தன்னுடைய மனக்கண்களிலே கண்டிருக்க வேண்டும் ஒருவேளை சொப்பனத்திலோ அல்லது ஆவிக்குரிய தரிசனத்திலோ கண்டிருக்க கூடும் அதனாலே என்ன அவர் அழகாய் அவர் எழுதுகிறார் பாருங்க சூரியனும் சந்தரன் உள்ள மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் வானம் பூமி சூரியன் சந்திரன் இதெல்லாம் பாருங்க என்னைக்கு நிலைச்சிருக்கிறது தானே அப்ப சூரியனும் சந்திரனும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் நிலைச்சிருக்கு இல்லையா இப்ப பாருங்க சாதாரணமாய் ஆதாம் காலத்திலிருந்து சூரியனும் சந்திரனும் கரெக்டா வந்து போயிட்டே இருக்குது பாருங்க எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் அப்படியே அழகாய் நின்று இருக்கிறது அப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆமா சூரியனும் சந்திரன் உள்ள மட்டும் வானமும் பூமியும் அவருடைய சமூகத்தை விட்டு அகன்று போயின என்று எழுதியிருக்கு பாருங்க அப்படி அகன்று போகிற வரைக்கும் அவர் சொல்றாரு ஜனங்கள் எல்லாம் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் நாவினாலே தீர்க்க தரிசனமாக அந்த ஜெபம் விண்ணப்பங்கள் ஆரம்பிக்கும் போது தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் தாராளமாக அதில் பின்னணியில் தான் எழுதப்பட்டிருக்குது அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் அவருடைய நாட்களில் என்று அவர் சொல்லுகிறது ஒருவேளை சாலமோன் நாட்களை குறித்து சொல்லலாம் அடுத்து பின்பு வருகிற ரகபயாமை குறித்து சொல்லியிருக்கலாம் பின்பு அப்படியே போய் ஆனால் மெயினாக இங்கே அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுற தீர்க்கசன வார்த்தை என்னவா இருக்கிறதுன்னா கிறிஸ்துவை பற்றி தான் கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் இது எழுதப்பட்டிருக்குன்னு நான் விசேஷமாய் கருதுகிறேன் ஆமாம் அவர் நாட்களில் நீதிமான் செழித்திருப்பார் அப்ப கவர் நீங்கள் என்ன என்னுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் நிச்சயமாக செழித்திருக்க தான் செய்வாங்க ஆனாலும் அவருடைய நாட்களில் அவர் தீர்க்கசமா சொல்லுகிறார் கிறிஸ்துவனுடைய நாட்களில் நீதிமான் செலுத்தியிருப்பார் அப்படின்னா என்னன்னா நீதிமானே அவர் நீதிகரிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக செய்த குறை பாடுகள் முதலானவைகள் எல்லாம் பரிகரிக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பூமியில் விழுந்து ஆமா இயேசுவின் ரத்தம் நமக்காக சிலுவிலே சிந்தப்பட்டு மறித்து இயேசு சடலமாக இருந்தார் பின்பு உயிரோடு எழுந்திருக்கிறார் பாருங்க அதனால நீதிமானுக்கு நீதி கிடைக்கும் நீதிமானுக்கு வாழ்வு செழிக்கும் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் இப்பயுமே செழிக்க தான் சார் தாவிது சொல்றாரு நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் காணவில்லை என்றார் இப்போ நல்லா கவனிக்கணும் அவர் நீதிமான் கைவிடப்படலைங்க அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியல சுமாராக இருந்துகிட்டு இருந்தோம் எப்படினாலும் நல்லாவும் இருப்பாங்க நீதிமான்கள் சுமாராகவும் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இதுதானே அர்த்தம் கைவிடப்படலை ச அப்போத்துக்கு இறக்கு சாப்பாட்டுக்காக போய் கையே இருந்தலுங்க அம்மா அப்புறம் அழகா நீதிமான்கள் அதனை போல செழிப்பார்கள் ரைட் அப்பா அவர் தன்னுடைய வாலிபனா இருந்தே முதிர் வேத உள்ளவன் மானேன்னு சொல்லி சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட்டில் அதை அப்படி சொல்கிறாரு ஆனால் அவருடைய நாட்களில் கிறிஸ்டனுடைய நாட்கள் வந்துடும் போது ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருப்பதுனால் அவருடைய நாட்களில் அவர் சிங்காசனத்தில் இருக்கும் நாட்களி ஆமா மறை தூய் தெளிந்து தேவனுடைய வலது பாசல் போய் உட்கார்ந்த உடனே அவருடைய நாட்கள் நீதிமான் செழிப்பான் என் தேவனுடைய பிள்ளைகளை அப்படியானா நீதிமான்களாக நீங்கள் வாழும்போது நிச்சயமாக நீங்கள் செழிக்கவே செழிப்பீர்கள் அவருடைய நாட்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவனுடைய நாட்களில் இருக்கிறீர்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் செழிக்கவே செழிப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக செழிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் ஆவிக்குரிய பிரகாரமாக உலக பிரகாரமாக குடும்பத்திலே பிள்ளைகள் முதலான நன்மைகளோடு கூட செழித்திருப்பீர்கள் கர்ப்பத்தின் கனி மிருக ஜீவன்களின் பால் எல்லாம் செழித்திருக்க ஆண்டவர் பண்ணுவார் ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல அதனோடு வேதவசனத்திலே அழகாய் தீர்க்கரசனம் உரைக்கப்படுகிறது தீர்க்கரசனமாய் தாவிதின் வாயிலிருந்து புறப்படுகிறது என்ன சந்துரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் வா சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் தாவிதனுடைய கண்கள் எப்படி சந்ததி சந்ததி எல்லாத்தையும் பார்க்குது ஆனா ஏசாவை பாருங்க அவர் கூழு கேட்கிறார் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றார் நான் படிக்கிறேன் பாருங்க கூழ கேட்டுட்டு அவர் என்ன சொல்லுகிறார் ஆதியாமம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதுல இருந்து படிக்கிறேன் ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூளிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் நீ முப்பத்தி ஒன்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான் முப்பத்தி ரெண்டாம் ஆசனம் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே இந்த புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் ஏசாவுக்குள்ள என்ன இருக்குது இதோ நான் சாக போகிறேன் ஒரு எண்ணம் ஆனா இங்கு சங்கீதக்காரர் பாருங்க சாலமோனை பற்றி சங்கீதம் எழுதுறாரு சாலமோனுடைய பிள்ளைகள் தலைமுறை சந்தரன் உள்ள மட்டும் சூரியனும் சந்திரன் உள்ள மட்டும் தலை தலைமுறையாக இஸ்ரேவேல் ஜனங்கள் உமக்கு பயந்து இருப்பார்கள் தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய இஸ்ரேவேல தேவனுக்கு பயந்து இருப்பார்கள் என்று தன்னுடைய சந்ததி அப்படி பாக்குறார் பாத்தீங்களா தேவ குமாரனாம் கிறிஸ்து தன்னுடைய சந்ததியில் வந்து பிறக்க போகிறார் என்பதையும் முன் அறிந்து அவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா இதுதான் நல்ல கபடற்ற உள்ளமுடைய குற்ற மனசாட்சி இல்லாத பாவம் கரைகள் அல்லாட்டில் அக்கிரமங்கள் இல்லாத ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டமாக இருக்கும் அதனால வேதம் சொல்லு அவருடைய நாட்கள் நீதிமான் செழிப்பான் உங்க கண்ணோட்டம் இப்படி மாறி இருக்கா அல்லட்ட உங்க ஹார்ட் சொல்லுதா இன்னைக்கு நாளை நாளைக்கு போறோம் வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவம் அப்படின்னு சொல்லி சில நேரம் சோர்ந்து போய் இருக்கிறவங்க இருக்கிறாங்க சாப்பிட சாப்பாடு போடமா இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குமா இல்லை என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்காங்க இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் தலைமுறை குறித்தும் ஒரு நிச்சயத்தோடு இருங்கள் ஆவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சகோதரனே சகோதரியே பயப்பட வேண்டாம் நீங்கள் இருந்தும் போய் கொண்டே இருக்கிற நிலைமை மாறும் 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 நீதிமானா இருந்தும் நீதிமானா இருக்கிற போதும் ஆண்டவர் தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிற போல சிச்சித்திருக்கலாம் சில காரியங்கள் அழகா எழுதப்படும் போது அதாவது தன்னோட தகப்பன் வந்து பிள்ளையை சுட்சிக்கிறது போல சிட்சிக்கிறார் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து விசேஷ விதமா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வாத்தினால் பழைப்பான்றதை உணர்த்தும்படிக்கு வனாந்தரத்தில் நடத்தி வானமன்னாய் உனக்கு கொடுத்து போஷித்தார்னு சொல்லி எழுதியிருக்கு அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சில பாடுகள் சில வனாந்தர பாதைகள் அவங்க போயிருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் செழிப்பீங்க உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பேர பிள்ளைகளை குறித்து உங்கள் சந்ததியை குறித்து எதிர்காலத்தை குறித்து நிச்சயத்தோடு இருங்க ஒருவேளை பிள்ளை செல்வமே இல்லாமல் இருக்கிற ஒரு குடும்பம் இந்த வசனத்தை கவனிக்கிறீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது பயப்படாதீங்க பிள்ளை பெறாத ஒரு ஸ்திரீயே சந்தோஷமா நீ பாடு பயப்படாத உனக்கு அநேகம் பிள்ளைகள் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உங்கள் இதயத்தை தேற்றிக்கொள்ளுங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க ஆரம்பிக்கலாம் எப்படி ஆம் ஜபத்தினாலே ஆம் ஊழியத்தை செய்கிறதனாலே தேவண்டிய பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இவ்வளவுதான் இதுக்கு மேல இல்லை அப்படின்லாம் இல்லை உங்களுடைய சந்ததி உங்கள் குடும்பம் உங்கள் தலைமுறை எல்லாவற்றையும் குறித்து ஒரு நல்ல நிச்சயத்தோடு இருங்க ஆண்டவர் நடத்த போகிறார் என்று அறிங்க சந்துரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்க தலைமுறையில சந்துரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள ஒன்பதாம் வசனத்தை பாருங்க வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க ஆண்டவருடைய சத்துருக்கள் என்று கத்தருடைய சித்தத்துக்கு எதிராக நடக்கிறவங்க மண்ணை நக்குவாங்க உங்களுக்கோ சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் ஒரு மூணு வருஷத்துக்கு நானும் அஞ்சு வருஷத்துக்கு இல்லைங்க இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் இல்லைங்க சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் உங்கள் வீட்டில் எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவிப்பார் சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் சமாதானமாக இருந்தது ஒரு தீர்க்கசன வார்த்தை அவருக்கு ஒரு வேளை குறைபாடுகள் அவருடைய குறை குற்றங்கள் என சில வந்த போதும் அவருடைய காலத்தில் அந்த ராஜ்யத்தில் அந்த சமான குறைச்சலை வரவிடலை பின்பு வந்தால் கூட ரகபயாமின் காலத்தில் வந்தால் கூட ஒரு விளக்கு எப்பயும் தாவீதினுடைய சந்ததியில் அப்படியே இருக்க கட்டளையிட்டு ஒரு குமாரன் ஒரு மகன் ஆண்டுகிட்டே இருக்கும்படி வச்சு ஒரு கோத்தரமாக அவருக்கு கொடுத்து அழாக எப்பொழுதும் அரசாட்சி நிலைத்து நின்று அதில் இயேசு மகாராஜாவும் தாவீதன் குமாரனாக வந்து பிறந்து இன்றைக்கு என்றைக்கும் ஆளுகிறார் ஆகவே உங்களுக்கு சந்தரன் உள்ள மட்டும் என்ன சூரியனும் சந்திரன் உள்ள வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமான நன்மைகள் விசேஷமா சந்துரன் மட்டும் உங்கள் சமாதானம் பெரிதா இருக்கும் வேதம் சொல்லுகிறது சந்துரனு மட்டும் மிகுந்த சமாதானம் இருக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தந்து நிறைவாக ஆண்டவர்களை நடத்துவாரா ஒரு சிறு ஜபம் செய்யட்டுமா ஜபம் செய்வோம் ஏன் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்ற வார்த்தை இவர்கள் வீட்டில் பலிக்கட்டும் சமுதரனுள்ள மட்டும் மிகுந்த சமாதானம் இவர்கள் வீட்டில் இருக்கட்டும் ஆண்டவரே இருக்கட்டும் கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கட்டும் யார் யார் சமாதான குறைச்சலோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லைகளில் எல்லாம் சமாதானம் வரட்டும் யார் யார் வீட்டில் தெய்வ பயம் இல்லாமல் பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ எழுதியிருக்கிறதே சூரியனும் சந்தரனுள்ள மட்டும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே தேவனே உமக்கு அவர்கள் பயந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது அந்த வார்த்தை அந்த வாக்கு தத்தம் இந்த வீட்டில் நிறைவேறட்டும் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே நிறைவேறட்டும் 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 என்று ஜெபிக்கிறேன் பதில் தருவதற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆம் ஆண்டவருடைய சமூகத்திலே மிகுந்த மன மகிழ்ச்சியோடு கூட இருங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ